அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் அப்படிங்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் வந்திருக்கேன். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? இது போன்று பல கட்சிகள் வந்து கொண்டு இருக்கிறது, உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்? இந்த பகுதி பிரச்சனை எடுத்தே தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். தமிழகம் முழுக்க பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பகுதி பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீனவர் பிரச்சனை, இது மீனவர் பிரச்சனை என்று தான் பார்க்கப்படுகிறதே ஒழிய இது தமிழர்களின் பிரச்சனையாக இன்றளவும் ஊடகத்தினால சொல்லப்படுறது கிடையாது. இது ஒரு பொதுவான தமிழ் இன பிரச்சனை, ஆனால் இதை ஊடகங்கள் மீனவர் பிரச்சனையாக தான் காண்பிக்கிறாங்க. அங்கே இருக்க தமிழர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அதை ஏதோ வேற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற மாதிரி பார்த்துட்டு விட்டுறாங்க. இது வரைக்கும் இங்கே கிட்டத்தட்ட 800 மேற்பட்ட மீனவர்கள் இந்த சிங்கள இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் பகுதிகளில் குஜராத் மீனவர்கள் எப்போவுமே மீன் பிடிக்கிறது வழக்கம். அப்படி அவங்க மீன் பிடிச்சி இதுவரைக்கும் ஒருத்தனை கூடி அந்த பாகிஸ்தான் அரசு சுட்டு கொண்டதில்லை. ஆனால் அந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரி நாடாமா? இதுவரைக்கும் 800 மேற்பட்ட மீனவர்களை கொண்டு இருக்க இலங்கை இந்தியாவுக்கு நட்பு நாடாமா? அப்போ தமிழகம் இந்தியாவுக்கு என்ன நாடு? இதான் நம்ம அவங்கக்கிட்ட வைக்கிற கேள்வி. உனக்கு உன்னுடைய நாட்டு மக்களை, நான் இப்போ ஈழ பிரச்சனையான ஒரு செகண்ட் மறந்துடுறேன், ஒரு செகண்ட் மறந்துடுறேன், ஈழத் தமிழர்கள் சேர்றா, உன் பேச்சுப்படி அவங்க பக்கத்து நாடுனே வச்சுக்கோண்டா, நாங்கள் யாரா? அப்போ நீ என்னடா பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்? இந்திய மீனவர்கள் தானே பத்திரிகை எழுதணும், ஆனால் நீ என்ன எழுதுற? தமிழக மீனவர்கள் எழுதுற. அப்போ தமிழர்கள் யாரு? நீயே பிரித்து விட்டுட்ட, நாங்கள் சொன்னோம்னா பிரிவினைவாதிங்கிற கட்சி தேவை யாரை கேட்டு கொடுத்த? நீ உன் அப்பா வீட்டு சொத்தாது, யாரை கேட்டு கொடுத்த? கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒருத்தன் ஒரு நாட்டை எழுதி கொடுக்க ஒரு மந்திரிக்கு எப்படி தகுதி இருக்கு? ஒரு பிரதம மந்திரிக்கு எப்படி தகுதி இருக்கு? முடியாது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தராது. அப்படி தருவதாக இருந்தால் அண்ணன் சீமான் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஆகணும். எப்பயே சொல்லிட்டேன், சீஃப் மினிஸ்டராக கூட பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு தமிழ்நாடு எழுதி கொடுத்துருங்க, யாராவது வெளியில எழுதி கொடுத்துறோம், எழுதி கொடுத்து நாங்க போயிடறோம். அப்ப ஏத்துக்கிறீங்களா? அதை கட்சித்தீவு தமிழகத்தோட இனடான்னு சொன்னா நாங்க பிரிவினைவாதியாமா? கட்சித்தை கொடுத்ததெல்லாம் கொடுத்ததுதான், நாங்க திருப்பி அதெல்லாம் தரமாட்டோம், அது அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏடா இலங்கையே தமிழனுக்கு சொந்தம்னு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன கச்சத்தீவை கொண்டு போயிட்டு இலங்கைக்கு சொந்தம்? இலங்கை முதல்ல என்ன இது? அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு அடிப்படை இது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு மீனவன் உயிரே அல்ல, ஒரு மீனவனோட வலையை கிழிச்சானா சிங்களம் என்ன ஆகிறான்னு பாருங்க. அப்படி எதுவுமே ஆகலையா? இதே மாதிரி ஒரு கூட்டம் அடுத்த டைம் போடுவோம்ல, கல்ல விட்டு அடிங்க, கல்ல விட்டு அடிங்க. இன்னைக்கே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, நீங்க இல்லைங்களை ஜெயிக்க வைத்து நாங்கள் அங்கே போகும்போது ஒரு சிங்களவன் வலையை கிழிச்சிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா சிங்களம் இங்க என்ன பாடுபடுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்படி எதுவுமே இங்கே நடக்கலைன்னா கல்ல விட்டு அடிங்க அடுத்த டாடி நாங்கள் வரும்பொழுது. இதற்காக தான் வாக்களிக்க சொல்கிறோம். இது வந்து சாதாரண உரிமை பிரச்சனை கிடையாது, உயிர் பிரச்சனை. நாளுக்கு நாள் தமிழர்கள் எல்லா பக்கம் கொல்லப்படுறாங்க. இந்த மீனவர் பிரச்சனையும் கூட நிறைய தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் சென்னை பகுதியில் பலவந்தாங்கல்னு ஒரு ஏரியில் இருக்கக்கூடிய மீனவர்களை ஆந்திராக்காரன் வந்து அடிச்சுட்டு போனான். இந்த செய்தி மீனவர் மக்களுக்கே பாதி பேருக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் ஏன்? ஊடகம் யார் கையில் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். சன் டிவி, விஜய் டிவி, எல்லா தொலைக்காட்சிகளும் இன்னைக்கு இந்த ஆளுங்கட்சிகளோட கையில் இருக்குது. அவங்க தான் தொலைக்காட்சி நடத்துகிறாங்க, அவங்களே அவங்க சுற்றுப்பயணத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்களே வந்து நாங்கள் நம்ம நல்லவங்கிற மாதிரி படம். இது ஜெய டிவியில் பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவை வந்து ரொம்ப நல்லவங்கன்னு காமிப்பாங்க, சன் டிவியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நல்லவர்னு காமிப்பாங்க. இதையே பார்த்து பார்த்து நம்ம யார் நல்லவர் யார் கெட்டவர் ஒரு அளவும் புரியாமல் செத்துக்கிட்டு மட்டும் இருந்துகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக சாகிறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார், தெருவில் போகிறோம்னா சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றான். இப்போ யார் சார் தெருவில் போயிட்டுருக்குறது? யார் அதே யார் தெருவில் போகிறது? நீங்களே யோசிங்க. போகிற பக்கம்லாம் ஒருத்தன் அரையிறது, ட்ரெயினில் போனால் ஒருத்தர் அடி வாங்குறான், ரோட்டில் ஒருத்தன் செல்ஃபி எடுக்க வந்தாங்க, செல்ஃபி எடுக்கணும்னு அடிச்சிட்டாங்க. நான் இந்த கதையை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசித்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்திருக்குது, அந்த படத்தில் இதே மாதிரி தான். பிசா வாங்க போவாங்க, அந்த பையனை அடிச்சிருவாங்க, அப்புறம் இவங்களே வந்து பிசா ஊட்டி விடுவாங்க. அதே மாதிரி செல்ஃபி எடுக்க வந்தவனை போட்டு அரைஞ்சி போட்டு அடுத்து இவனே போய் செல்ஃபி, எப்படி வெக்கமா இல்லை? அதை பார்த்துட்டு இன்னும் அந்த ஆளை நம்புறோம் பார்த்தீங்களா? நம்மளை மல்லாக்கப்படுத்து காரி துப்பிக்கணும், முஞ்சில மல்லாக்கப்படுத்து காரி துப்பிக்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் இந்த அளவு தமிழ், அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசியல் பேசுறாங்கன்னா தமிழருடைய நிலையை தான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு தமிழர்கள் இருக்கிறோன்னு பாருங்க. சாதியால் பிளவுபட்டு
மதத்தால பிளவுபட்டு கடைசியில் கட்சியால பிளவுபட்டு அதிமுக காரனுக்கு திமுக காரன் பொண்ணு கொடுக்க மாட்டான், இதுதான் அரசியல் தீண்டாமை. அண்ணன் அப்பப்ப சொல்லுவாரு கட்சியால பிளவுபட்டிருக்கேன். இதை விட அதுதான் இருக்கிறதுலே பெரிய, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் நாங்களாம் அதிமுக சாதிடா, நாங்களா திமுக சாதிடாமாங்க போல, அப்படிதாங்க இருக்கு. அப்ப இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் யாரு? இந்த மண்ணுக்கானவர்களா? இந்த மண்ணில் பிறந்தவர்களா? கிடையாது. இந்த மண்ணை அடக்கி ஆள வந்த வடுகர்கள். தமிழர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இவன் வந்து நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தொடர்ச்சியா ஆண்டுகிட்டு இருக்கான். தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது இவங்க நம்ம கிட்ட வைக்கிற கேள்வி, தமிழர் யார்? அப்ப தமிழர் தலைவர் யாருன்னு தலைவர்னு போட்டுட்டு இருக்கிய, அப்ப நீ யாருக்கு தலைவனியே? தமிழக தலைவர் நடத்துறதுலாம் திராவிட கட்சி, திராவிட தலைவர் போட்டிருக்கானா? எல்லாம் தமிழர் தலைவர், தமிழரின் தன்மான தலைவர். என்ன கடல்ல தூக்கி போட்டாலும் நீங்க மேல பயணிக்கலாம்லாம் பேசிட்டு இருக்கிறது. என்னைக்கு நீங்க திராவிட தலைவர்னு போட்டிருக்கீங்க? அப்ப தமிழர் தலைவர் நீங்க போடுறீங்க, தமிழர்னு பேசுறீங்க, தமிழர்கள்னு பேசுறீங்க. ஆனா உங்களுக்கு இப்ப நான் தமிழன், தமிழ்நாட்டை தமிழனே ஆளணும்னு சொல்லும்போது தமிழன் யாருன்னு கேக்குறீங்க? எவ்வளவு கொழுப்பு! இன்னைக்கு இதான் உண்மை. நம்மளை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுற எல்லாருமே தமிழர் அல்லாதவர்கள். விஜயகாந்த் யாரு? தமிழரா? வைகோ யாரு? தமிழரா? இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. அடுத்த கட்ட தலைமுறைக்கு வரக்கூடிய தலைவர்களா நினைக்கக்கூடியவங்க கூட தமிழர் இங்க வரணும்னு ஆசையப்படுறது இல்ல. தமிழன் இந்த நாட்டை தான் ஆளணுங்கிற சிந்தனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தயக்க தயக்கன்னு குதிக்கிறாங்க. இப்ப அடுத்து ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, விசால். என்னங்க, என்ன என்ன நடக்குது நாட்டுல? எத்தனையோ பிரச்சனை நடக்குது, அங்க கற்பழிப்பு நடக்குது, இங்க இது நடக்குது, அதெல்லாம் பேசுறது இல்ல. இவனுக்குள்ள அவங்க சாதி சண்டை போடுறாங்க, நாயுடுக்கும் ரெட்டிக்கும் சாதி சண்டை. இதுதான் உண்மை. ராதிகா உடனே அவரை ரெட்டிங்கிறாரு, உடனே இவர் ராதிகாவை கேக்குறாரு நீங்க என்ன அப்படின்னு. இவங்களுக்குள்ள நடக்குது சாதி சண்டை, அங்க தமிழனுக்கு வேலை இல்லை. அது என்ன தென்னிந்திய திரைத்துறை, தென்னிந்திய நடிகர் சங்கம், என்ன தென்னிந்திய நடிகர் சங்கம்? எல்லாம் ஆந்திரால தெலுங்கு நடிகர் சங்கம் வச்சிருக்கான், நம்ம கேரளால மலையாள நடிகர் சங்கம் வச்சிருக்கான், கர்நாடகால கன்னட நடிகர் சங்கம் வச்சிருக்கான், தமிழ்நாட்டுல மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கமாமா. பாத்துக்கோங்க, இதுதான் நம்மளோட அவல நிலை. தமிழர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அடையாளமே இல்லை. அடையாளத்தை உருவாக்க பார்த்தா இது உன் அடையாளம் கிடையாது, உனக்கு அது கிடையாது, உனக்கு இது கிடையாது. உடனே குஷ்பூன்னு ஒருத்தவங்க வருவாங்க, தமிழக பெண்களுக்கு கருப்பு கிடையாதுன்னு பேசிட்டு உயிரோடு இருக்காங்க. இதுல என்ன, ஒரு நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை தூண்டும், அதாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறத யார் அனுமதிக்கிறார்? இங்க தமிழர்கள் ஆட்சியில் இல்ல, அதனாலதான் இந்த மாதிரியான அவல நிலை நமக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எதிர்கால தமிழர்களுக்கு வாழ்வழிப்போங்கிறோம்ல, இதை இப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு நீ விட்டு பாருங்க, இவங்களை அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு விட்டு பாருங்க, நம்மளோட நிலைமை எந்த அளவுல இருக்கும்? இங்க இருப்போமா? அதற்காக தான் சொல்றோம், ஒரே ஒரு முறை அவங்க வந்து காசுலாம் தருவாங்க, 500 ரூபா தருவாங்க இல்ல 1000 ரூபா தருவாங்க, வாங்கி வச்சுட்டு நாங்க உங்களுக்கு காசுலாம் தர முடியாது, காசு இல்ல நினைச்சாலும் தர முடியாது, வாங்கி வச்சுட்டு நாங்க கொடுத்ததான் நினைச்சு எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, ஒரே ஒரு முறை ஓட்டு போட்டுருங்க, ஒரே ஒரு முறை. அதுக்கப்புறம் நாங்க சொல்ல தேவையில்லை, நீங்களே வரிசைக்கா போட்டுக்கிட்டே இருப்பீங்க, எவனும் இங்க வர முடியாது. ஒரே கட்சி தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற ஒரு கட்சியும் கிடையாது, சிங்கிள் பார்ட்டி. ஏன்னா எதிர்கட்சி வரக்கு வாய்ப்பே இல்லையா? ஏன்னா நாங்க அவ்வளவு நல்லவனா இருப்போம். அண்ணன் சொல்லுவாரு ஒரு அவருடைய கதை ஒண்ணு, ஒரு ஊர்ல ரெண்டு பெரிய நல்லவங்க, நீ நல்லது செய்யறா நான் நல்லது செய்யறேனா, மக்களுக்கு அதிகமா பயங்கரமா நல்லது செய்யறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்றான், என்ன இவ்வளவு நல்லதே செய்ய முடியுங்கும் போது இன்னொருத்த என்ன பண்றான், மக்களுக்கு செத்தே போயிடுறான் நல்லது செஞ்சு, அந்த அளவுக்கு நல்லது செஞ்சு. அது இது இந்த அளவுக்கு தமிழகத்து எவனும் நல்லதே செய்ய முடியாத அளவுக்கு நாங்க செய்யறோம். எங்களுக்கு வழிகாட்டியா காமராஜர் இருக்காரு, எங்க தலைவர் இருக்கிறாரு. இதை பார்த்து வளர்ற பிள்ளைகள், 2009 நடந்த ஈழ அழிவை பார்த்து வந்த பிள்ளைகள். நாங்க ஒண்ணும் வந்துட்டு அரசியலுக்கு வரணும், பணம் சம்பாதிக்கணும்ங்கிற நோக்கத்துல வந்தவங்க கிடையாது, இல்லைன்னா அப்பாவோட கையை பிடிச்சிட்டே பின்னாடியே வந்தவங்க கிடையாது. ரோட்ல போற எல்லாத்தையும் அரைஞ்சுக்கிட்டு இந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கானா? ஒத்துக்கிறேன், உங்க அப்பா பெரியாள், ஒத்துக்கிறேன் உங்க அப்பா, அவங்க அப்பா பெரியாள், அந்த தைரியம் தானே, வேற என்ன தகுதி இருக்கு ஸ்டாலினுக்கு? உங்க அப்பா ஏமாத்தினாரு, அடுத்து நீங்க வந்து ஏமாத்த போறீங்க, அதுல ஏமாத்துறதுல வாரிசு ஏமாற்று, இது அதுலயும் சண்டை, பாரிசு சண்டை. அதற்காக தான் சொல்கிறோம், இந்த நிலை தொடர்ந்தால் தமிழ் இனத்திற்கு அடையாளம் இருக்காது. தமிழர் இனம் ஒன்று இருந்ததாகவே வரலாறுல இருந்து மறைக்கப்பட்டுருவோம். ஏன்னா இப்பவே தமிழர் யாருன்னு கேட்கிறாங்க, நாளைக்கு தமிழர்னு ஒரு அடையாளத்தை உங்களுக்காக வளர்த்து வைப்பான்னு நினைக்கிறீங்களா? வைக்க மாட்டாங்க.
அதற்காக தான் சொல்றோம், உங்களுடைய ஓட்டு தமிழருக்கா தமிழர் அல்லாதவர்களுக்கா? இந்த கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட முன் வச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.